ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோனோட அம்மாவும் சேர்ந்து அந்த குயின்ஸ் கம்பெனியை மொத்தமாக ஆக்கிரமிச்சு நம்ம ஹீரோயினோட கம்பெனியையும் வெளித்தோர்த்தி நம்ம தாத்தாவையும் கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க, அப்படி இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க எல்லாருமே வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நம்ம ஜாங்க, அதனால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, எங்களோட நிலத்தை மறுபடியும் எங்ககிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்க இவங்களை வேலையை விட்டு தூக்கும் போது சாதாரணமாக தூக்க கிடையாது, இவங்க மேலே 100 கேஸையும் தான் போட்டு துரத்து விட்டுருக்கான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில மோசடி வழக்கு போல. அதனால தான் நிலத்தை பறி கொடுத்த மக்கள் எல்லாருமே தங்களோட நிலத்தை மறுபடியும் கொடுங்க இல்லை அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டுட்டு அவங்களோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா, இவங்க எல்லாரையும் தாண்டி நம்ம எப்படி நம்மளோட வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்தே முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம கிரேஸ் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பின் கேட் வழியாக வாங்க, உங்களுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நம்ம பின்னாடி வழியாக போயிடலாம், கிரேஸ் அந்த பக்கம் காலியாக இருக்குன்னு தான் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து அந்த பக்கமாக போகிறாங்க. பட் இவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் கூட நம்ம கிரேஸ் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா எல்லாருமே அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாருமே என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் கீழே இறங்கி வராங்க. ஸோ இப்போ தான் நமக்கே புரியுது, ஆல்ரெடி நம்ம கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அங்கங்கே தள்ளி நிற்க சொல்லியிருக்கா, அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கானுங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இது வரைக்கும் பண்ண தப்பு எல்லாத்துக்குமே அவங்க வந்து இப்போ நடு ரோட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஆன்லைனில் போட்டு அது மூலமாக அவங்கள அவமானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு தனியாகவே வர சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவங்க கீழே இறங்கினதுக்கப்புறம் இவங்களோட காரை கூட அங்கேருந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த குயின்ஸ் கம்பெனியை சேர்ந்த எந்த பணமும் இவங்களோட சொந்த பணம் கிடையாது, இந்த கார் கூட கிடையாது, ஈவன் இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்காகனா அந்த போலியான நில மோசடி வழக்கை இவங்க மேலே போட்டிருக்காங்கல்ல அதுக்காக தான். ஸோ இந்த தப்பு எதுவுமே இவங்க பண்ணல அப்படின்னு சொல்லி நிரூபிச்சா மட்டும்தான் இந்த ரைட்ஸ் எல்லாமே மறுபடியும் இவங்க கிட்டே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களுக்குன்னு தனியாக சொத்தும் எதுவும் பெருசாக கிடையாது, இது எல்லாமே நம்ம தாத்தாவோட சொத்து தான், அதையும் இப்போ நம்ம ஜாங்கோனோட அம்மாவும் சேர்ந்து ஆட்டே போட்டுட்டாங்க. ஸோ அதனால கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் மாதிரி தான், அவங்க கிட்ட காசு பணம் எதுவுமே இல்லை. விஷயம் தெரிய வந்ததுனால இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கிரேஸ் மேலே செம்ம கோவமாக இருக்காங்க, அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த பிளான் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு வேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக வந்துட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல யார் அதில் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ. இவனுக்கு இந்த இடத்துல நடக்கிற பிளான் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போல, உங்க எல்லாருமே வீடியோ எடுத்து அதை நெட்டில் போடணும்னு நினைக்கிறாங்க, நீங்கள் ஒன்னே வண்டியில் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அப்படியே வண்டியில் ஏறிட்டாங்க. ஸோ வண்டியில் ஏறினதுக்கு அப்புறம் அப்படியே புலம்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. நம்மளை இவ்வளோ வருஷமாக நம்ப வச்சு நம்ம அப்பா கூடவே இருந்து நம்மளை ஏமாத்திட்டாலே, இதில் அவளோட பையன் தான் ஜாங்கா, இந்த விஷயமே நமக்கு இப்போ தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் கூட அந்த கூட்டு கலவாணி கிரேஸ் வேற, அவள் எவ்வளோ நல்ல மாதிரி நம்மக்கிட்ட ஆக்டிங் விட்டுட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக புலம்பிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சரி சரி இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறது, ஏதாவது ஹோட்டலுக்கு வண்டி விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவும் இல்லை மேடம் நீ இதுக்கப்புறம் நீங்கள் ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் தங்கவே கூடாது, ஏன்னா மீடியா எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் மக்கள் எல்லார்ட்டையுமே மொபைல் வேற இருக்குது, அது மூலமாக நீங்கள் இருக்க இடம் ஈஸியாக தெரிஞ்சிடும், அதனால போலீஸ்காரங்களும் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாக இருக்கணும், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லீகலாக நிரூபிக்கணும், அது வரைக்கும் நீங்கள் தலைமறைவாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா கிட்ட கேட்கும்போது அவரும் பெரிய மனசு பண்ணி சரி ஓகே தங்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப மரியாதையை தான் பேசுவார். ஆனால் அந்த ஹீரோயினோட அம்மா இருக்குது அதுக்கு செம்ம திமிரு போல, அது என்ன சொல்லுதுன்னா நானா ஒன்றும் வேணும் நீங்கள் வரல, ஏதோ இங்கே வர வேண்டிய சுச்சுவேஷன், பட் இருந்தாலும் எனக்கு இந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் வேற எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி போகலான்னு சொல்லி பார்க்கும்போது கீழே வேற மாட்டு சாணி இருந்திருக்கும் போல, அது அப்படியே காலை வச்சு மிதிச்சிருச்சு. ஐயோ என்ன கருமம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்துது. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அதிர்ச்சி தாங்க முடியாமல் கீழே விழும்போது நம்ம ஹீரோட அம்மா தான் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்த எல்லாருக்கும் நைட்டு டின்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட பேசிட்டு இருக்கான், நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிடறேன், அது வரைக்கும் நீ எங்கள் வீட்டிலே தங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப நல்ல விதமாக பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக இப்போ வரைக்கும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு நீ உழைச்சிட்டு இருக்க, அதான் என்னோட தாத்தா உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டார்ல, ஆனால் இப்போ வரைக்கும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லலை, அதனால நீ இப்போ வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுச்சு, ஸோ உனக்கு எனக்கும் இப்போ சம்மந்தமே கிடையாது, அப்படி இருக்கும்போது எதுக்கு என்னை காப்பாற்றுறதுக்காக நீ இப்படி துடிக்கிற, அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை ரீசனாக வச்சு நான் மறுபடியும் உன் கூட சேருவேன்னு சொல்லி கனவுல கூட நினச்சி பார்க்காத, சரியா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா மாட்டு தண்ணி மிச்சிருப்பாங்கல்ல அந்த ஹீல்ஸை வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டர் தான் வந்து கழுவிட்டு இருக்கா. ஆ மேடம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நல்லா கழுவிட்டேன், இப்போ நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இல்லை இல்லை எனக்குலாம் அது வேணாம், நார்மலாக நான் போடக்கூடிய ஷூவில் ஏதாவது டஸ்ட் படிச்சினாலே நான் அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இப்படி ஒரு சாணி மிச்சதுக்கப்புறம் சார் என்னோட வாழ்க்கையில் மறுபடியும் நான் அதை போடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமராக பேசிட்டு இருக்கும்போது ஓ அப்படியா மேடம் சரி சரி நீங்கள் அப்படின்னா இந்த சிறப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய
பிஞ்சு போன செருப்பை கொடுக்கும்போது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து இதை போட்டிருந்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் மேடம் இது நாங்கள் பாத்ரூம் போட்டு போகிறது தான், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஐயோ எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு நடந்து போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேடம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹீல்ஸ் வேணாமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளும் பார்த்தீங்கன்னா உடனே அந்த ஹீல்ஸை ஃபோட்டோ எடுத்து இதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5 லட்சம் போட்டிருக்கு. என்ன அது 5 லட்சமா? இதையா இவ்வளோ ஈஸியாக என்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு மாதிரி அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட கூச்சமாக இருக்குது. ஏன்னா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்க, இப்போ வந்து பிரிஞ்சிட்டாங்கல்ல. ஸோ அதனால இப்போ நம்ம எந்த உரிமையில் இவங்க வீட்டில் வந்து இப்படிலாம் உட்காந்துட்டு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்கான்ல, அவன் வேற ஆமாம் என்ன இது தண்ணியெலாம் ஓப்பனில் இருக்குது, நான்லாம் சீல் பண்ண வாட்டர் தான் குடிப்பேன், எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பொலிர்னு அவனோட மண்டையிலே ஒன்று விட்டு டேய் என்ன நினச்சிட்டு இருக்கிற, நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுத்து சாப்பாடும் கொடுத்துருக்காங்க, உனக்கு சீல் பண்ண தண்ணி தான் அங்கே வேணுமா, குடிச்சா குடியில் எழுந்திரிச்சு போனாயே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சரி ஓகே நான் இதே குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி பாவமாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க, தம்பியவே இந்த போட்டு போடுறானா, அப்படின்னா நீ எல்லாம் எம்மாத்திரம் உன்னை போட்டு என்ன அடி அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான் இல்லை அவ என்னெல்லாம் இப்படி அடிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ இப்படியே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோட சிஸ்டர் பிரதரும் விளக்கிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவ வர்றதுக்கு முன்னாடி அவளை பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு இருந்திருப்பாங்க, எந்த மூஞ்சை வச்சுட்டு இப்போ அந்த ஹைனிங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ இவ திடீர்னு வந்து கேட்டோடனே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹாங் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட எனக்கு குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் போல. நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமை காட்டுறான், இதோ இங்கே தான் ஷவர் இருக்கு இங்கே பைப் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி காட்டிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே பார்த்துட்டு என்ன எல்லாமே இருக்கானா பாத் டப்பா காணும், எது பாத் டப்பா ஏன்டா இங்கே அவன் விவசாயத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ என்னடா குளிக்கிறதுக்கு உனக்கு தண்ணி தொட்டி கேட்குற, இதுதான் இருக்குது இதில் குளிச்சா குளி இல்லை குளிக்காமல் கப்படிச்சு கடை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் குளிக்கிறேன் எனக்கு டவல் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்த ஒரு டவல் எடுத்து கொடுப்பானா, பார்த்தா அதில் ஒரு சின்ன பையனோட நேம் போட்டிருக்கு, அதாவது நம்ம ஹீரோட பிரதர் இருக்கான்ல அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கும்ல, ஸோ அந்த பையனோட டவல் தான் போல. இதை பார்த்துட்டு எதுக்காகடா எனக்கு இந்த டவலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சொல்கிறான் ஏன்டா இங்கே இருக்கிறதே 2-3 தான், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் தொடச்சிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி என் வாழ்க்கை என்ன இப்படி மோசமாயிருச்சு, என் பொண்டாட்டி வேற என்ன விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங் வந்து அவனோட அம்மா கிட்ட பயங்கரமா திட்டிட்டு இருக்கான், ஏமா நீங்க யாரை கேட்டு ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த வீட்டுல இருந்து அனுப்பி விட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யாரை கேட்கணும், அந்த சொத்து எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் அவங்க இங்க இருந்தாங்க, இப்பதான் நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் அவங்க எதுக்கு நமக்கு, அதனாலதான் துரத்தி விட்டுட்டேன், இங்க பாரு ஜாங் கொஞ்சம் நினைச்சு பாரு இப்போ இந்த சொத்து எல்லாமே நம்ம கையில் தான், இன்னும் கொஞ்ச நாள்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்க அந்த கிழவனும் செத்து போயிருவான், அதுக்கப்புறம் நமக்கு தான்டா இது ஃபுல்லா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மா உங்களோட மோட்டிவ் வேணா இதுவா இருக்கலாம் ஆனா என்னோட மோட்டிவ் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கோமா பேசிட்டு இருக்கான். ஸோ இப்போதான் நமக்கு புரியுது இவனோட அம்மாவுக்கு வேணா இந்த பணம் எல்லாத்தையுமே சுருட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம், பட் நம்ம ஜாங்குக்கு வந்துட்டு ஹைன கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ் தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ அதனால தான் எதுக்காக அந்த ஃபேமிலியை இங்கிருந்து துரத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட அவனோட அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டில் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்க்கு தூங்குறதுக்காக ஒரு இடத்துல இடம் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்களும் தூங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, பட் தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன்னா இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் கிடையாது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே, இவங்க எல்லாருமே வந்துட்டு பெட்டிலெலாம் தூங்கவே மாட்டாங்க, பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பெட்ஷீட் மட்டும் தான் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா தான் ஒரு மாதிரி நட்டம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது, அது வேற யாரும் கிடையாது நம்ம பிரதர் ஹாங் தான், ஏன்னா அவனோட ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டால அதை நினச்சி தான் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சோகத்தோடு அழுந்துகிட்டு இருக்கான். ஐயோ என் புள்ள வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான், அந்த ஓடுகாலி ஓடி போயிட்டதுனால அவன் பாருங்க எப்படி ஏங்கி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவனை சமாதானப்படுத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது வேணாம் விடு அவன் கொஞ்ச நாள் அவன் அழுதுகட்டும் அவனோட வருத்தம் எல்லாமே போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஹஸ்பண்டும் தடுத்து நிறுத்திடுறாரு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு அவங்களோட பிரதருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அப்பாவுக்கு சீரியஸாக இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அதான் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வரும்போது அவர் என்கிட்ட பேசக்கூட தயாராக இல்லாமல் இருந்தார்ல, அவருக்கு அதெல்லாம் தேவைதான் நான்லாம் அவர் எட்டி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கான். ஸோ அந்த பிரதர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், தாத்தா கூட அவர்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசியிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து இப்படிலாம் பேசுறாரு, நம்ம ஆண்டியும் சமாதானப்படுத்துறாங்க ஏண்டா அதுக்குன்னு இப்படியாடா அப்பா சீரியஸாக இருக்கும்போது பேசிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்புறம் நம்ம ஆண்டி மட்டும் தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க, என்னோட அப்பாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வயசான கேள்வி, அதை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்ல, அந்த டிவோர்ஸ் மேட்டரை பற்றி நம்ம ஹீரோயினுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி வந்துச்சு இல்லை, அந்த பாட்டி தான் அப்படியே வந்துட்டு நம்ம ஆண்டி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னம்மா என்னாச்சு ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்ச்சீஃப்லாம் கொடுக்குறாங்க, கண்ணு தண்ணி தொடச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து இப்படி ஆறுதலாக பேசுறது நம்ம ஆண்டிக்கும் கொஞ்சம் நல்லதாக படுது. ஸோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த பாட்டியோட பையனும் அந்த பக்கமாக வராரு, அம்மா நீ எங்கம்மா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கும்போது உடனே இந்த பாட்டியும் நம்ம ஆண்டி
கிட்ட, ஏமா அந்த வரான்ல ஒருத்தன், அவன் வந்து ஒரு பைத்தியமா, அடிக்கடி வந்து சம்மந்தமே இல்லாம என்ன அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான், எனக்கும் அது கடுப்பா தான் இருக்கும். இப்ப வந்து அவன் என்ன அம்மான்னு கூப்பிட்டானா நான் உன்னோட அம்மான்னு சொல்லிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ ஓகே பாட்டி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டியும் பாத்தீங்கன்னா அவன் வந்து கேட்கும்போது, ஏய் இப்ப என்னதுக்கு அவங்களை கூப்பிடுறா, அவங்க என்னோட அம்மா, நீ எதுக்காக வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க அவங்க உங்களோட அம்மாவா, இப்ப பாக்குறீங்களா அவங்க என்னோட அம்மான்னு சொல்லி நிரூபிக்கிறேன், அம்மா இப்ப நீ வந்தீங்கன்னா நம்ம நாடகம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இது நாடகமா சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் பாத்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போயிடுறாங்க. நம்ம ஆண்டிக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பல்ப் வாங்கின மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அந்த கிளவி என்கிட்ட போய் சொல்லிச்சா போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின காட்டுறாங்க, அவ பாத்தீங்கன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல நம்ம ஹீரோட ரூம்ல இருக்கக்கூடிய அந்த கீபேடை எடுத்து அவ பாட்டுக்கு போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அந்த நேரத்துல அந்த கீபேடை பத்தி நம்ம ஹீரோ கிட்டயும் மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்கான், இந்த கீபேட்ல இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப பழைய பாட்டு தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, இது எல்லாமே எனக்கு பிடிக்கும், உனக்கும் கரெக்டா அந்த பாட்டு எல்லாமே பிடிக்குமா, ஏன்னா எனக்கு பிடிச்ச பாட்டை மட்டும் தான் நீயும் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல அது என்னோடதே கிடையாது, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு அதை கீழே போட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோனுக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது, இது ஒரு பொண்ணு கீழே போட்டிருந்தா இவன் போய் எடுத்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாத்தீங்கன்னா டவுட்ல அப்படியே அந்த கீபேட சுத்தி பாக்குறான். அப்ப அந்த இடத்துல ஒரு சைன் போட்டிருக்கும், சோ இப்பதான் இவளே அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சின்ன வயசுலேயே ஸ்கூல் படிக்கும் போது கோ இன்சிடென்டா மீட் பண்ணிருப்பாங்க, அப்ப நம்ம ஹீரோயினா அவ கீபேட கீழே போட்டிருப்பா, அதான் நம்ம ஹீரோவும் எடுத்து வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அதை வந்து நினைச்சு பாக்குறா. இப்பதான் இவளுக்கே தெரிய வருது இந்த கீபேட் வந்து இவளோட தான், ஓ அப்படின்னா அன்னைக்கு என் கூட பேச வந்தது இவன் தானா, நானும் இவனும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம், இது கூட தெரியாம போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை வெண்ணு எருப்பேத்துறதுக்காக, அம்மா அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தால என்ன, ஏன்னா இப்ப வரைக்கும் அவளோட ஞாபகமா நீ இந்த கீபேட வச்சிருக்கிய, அதனால தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உடனே பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ டேரக்டா ரூம்குள்ளேயே வந்துட்டு, இல்ல இல்ல அந்த பொண்ணு அழகாலாம் இல்லையே அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட பேசிட்டு அவன் பாட்டுக்கு அந்த கீபேட சுருட்டி அந்த கபோர்ட்ல போடும்போது நம்ம ஹீரோயின் கேக்குறா, சரி அவ அழகா இல்லைன்னா இப்ப வரைக்கும் எதுக்காக அவளோட பொருளை நீ வச்சிருக்கா, ஏன் அவளோட ஞாபகார்த்தமா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த பொருள் வேஸ்டா போயிடக்கூடாது, அதுக்காக தான் நான் சேஃபா வச்சிருக்கேன், எப்பயாவது யாராவது எடுத்து யூஸ் பண்ணுவாங்கல்ல இப்ப நீ பண்ண மாதிரி, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். ஓஹோ அப்படியா, சரி இப்ப ரூமை காலி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனு ஒரு மாதிரி பாப்பானா, ஏ என்ன ஒரு மாதிரி பாக்குறா, என்ன யாரும் இல்லையா தூங்க போறா வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள வந்து பாக்கும்போது அந்த விண்டோ எல்லாமே ஓப்பன்ல இருக்கும், அதனால வெளிச்சம் எல்லாம் உள்ள வருமா, இது பாத்துட்டு நம்ம ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா எந்திரிச்சுப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாமலே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண் முழிச்சிட்டு கிச்சனுக்கு வருவான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்புமே இல்லாம தனியாவே தான் சமைச்சிட்டு இருப்பாங்க, இதை பாத்துட்டு இவ்வளவு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அந்த கேரட் நறுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவளும் பாத்தீங்கன்னா போட்டு டொக்கு டொக்கு நறுக்கிட்டே இருப்பா, அவளுக்கு எப்படி நறுக்கணும்னு கூட தெரியல கரெக்டா, இதை பாத்துட்டு அவங்களும் இப்படிதான் நறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பரா நறுக்கி காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது எங்க இது கையா இல்ல மிஷினா, என்ன இவ்வளவு பெர்ஃபெக்டா நறுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது என்ன பெரிய விஷயம் பாப்பா முட்டையும் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் ஒரு மாதிரி உடச்சு உடச்சு ஊத்திட்டு இருப்பாங்களா, வா உங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா இவளோட அம்மாவும் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி பொறாம படுறாங்க, என்ன பத்தி என்னோட பொண்ணு என்கிட்ட கூட இந்த அளவுக்கு பெருமையா பேசினது இல்ல, ஆனா இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோயினோட அம்மாவை கம்பல் பண்ணி அவங்களோட கடைக்கு கூட்டு போறாங்க, எதுக்காகனா அவங்களுக்கு சில ஹேர்ஸ்டைல் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வேணான்ற மாதிரி தான் சொல்லிருப்பாங்க, ஆனா இவங்க தான் எனக்கு எல்லா வகையான ஹேர்ஸ்டைலும் பண்ண தெரியும், நான் உங்களுக்கு ரொம்ப அழகா பண்ணி கொடுக்குறேன் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து இவங்களோட கடைக்கு கதை பேசுறதுக்காகவே ஒரு மூணு பொம்பளைங்க வரும்ல, அதுங்க இப்பயும் வந்துருச்சு, எதுக்காகனா நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இருக்குல்ல அவங்கள பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிதான். அவங்களுக்கு எல்லாம் இதான் தண்டனை, உங்க பிரதரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன துள்ளு துள்ளாங்க, இப்ப பாத்தியா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயினோட அம்மாவெல்லாம் சொல்லவே வேணாம், அவளை பத்தி எல்லாம் இன்னும் பயங்கரமா பேசுறாங்களா, இதனால அப்படியே திரும்பி பாக்குறாங்க. சொல்லுங்க எதுவா இருந்தாலும் என் மூஞ்சிங்கனாராவே சொல்லுங்க, நான் இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ இவங்க இங்கயா இருக்காங்க அது தெரியாம நம்ம வேற இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இப்படி பேசினதை கேட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்படியே மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்களுக்கும் பசிக்குது, இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு திமிர் இல்ல, இல்ல எனக்கு வேணாம் நான் டயட்ல இருக்கிறேன் மதியானம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மறுபடியும் அவனோட வேலையை பாக்குறதுக்காக அந்த குயின்ஸ் கம்பெனிக்கே போயிருக்கான். இப்ப வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே நம்ம ஜாங் கையில தான் இருக்கு, ஏன்னா அவன் தான் வந்து வைஸ் சேர்மனா இருக்கான். சோ இப்ப நம்ம ஹீரோ வேலைக்கு வந்திருக்கிறத பாத்துட்டு அவங்ககிட்ட கேக்குறான், ஏண்டா உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா என்ன என்ன தோக்கடிக்கிறதுக்கு, ஏன்னா அந்த கிழவனே உன்னை துரத்திட்டான் வேலையை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் எதுக்காகடா இப்ப வரைக்கும் இங்கேயே சுத்திட்டு இருக்க, சார் என்னோட வேலையை நான் கரெக்டா பாத்துட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன் சார் வெளியே போனோம், அவங்க என்ன வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு சொன்னாங்க, பட் சொன்னா மட்டும் போதாது, அதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்ச ஆகணும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறதா இருந்துச்சுன்னா அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட கொடுத்து என்னை வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்திருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு, எதுவுமே சொல்லாம துரத்தினா நான் எப்படி சார் போக முடியும், அதுவும் இல்லாம உங்களை கவுக்கிறதுக்காக நான் ஏன் பிளான் போடணும், இதுக்கு முன்னாடி அவர் சேர்மனா இருந்தாரு நான் அவருக்கு கீழே வேலை பார்த்தேன், இப்போ நீங்க சேர்மனா இருக்கீங்க உங்களுக்கு கீழே வேலை பாக்குறேன் அவ்வளவுதான், ஓ அப்படியா எதுவும் பிளான் பண்ணாம இருந்தா சரி, அதுவும் இல்லாம ஹைன் எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இது ஹைனா
இல்லை சார் அவ இருக்கிற எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் போய் சொல்லிடுறான். ஆனால் நம்ம ஜாங்குக்கு நல்லா தெரியும், ஹைன கடைசியாக இவன் தான் கூட்டு போனா அப்படின்னா அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ அடுத்த சீனில் நம்ம கிரேஸ் பார்த்தீங்கன்னா ஜாங்கை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் சார் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, அந்த ஃபேமிலியையும் நம்ம அடிச்சு துரத்தியாச்சு, அந்த கிழவனும் இன்னும் கொஞ்ச நாளில் சாக போகிறான், அப்புறம் அந்த சொத்து எல்லாமே உங்ககிட்ட வந்துடும், எனக்கும் அப்படியே பார்த்து ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ஹைன் இருந்தால ஒரு குயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெட்டாக அந்த போஸ்டிங் போட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜாங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கான். எது உனக்கு அவ்வளோ பெரிய போஸ்டிங் வேணுமா, நீ அப்படி என்ன ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன், நீ சும்மா சைடில் வந்த ஒரு கேரக்டர் அவ்வளோதான், இது எல்லாமே நானும் என்னோட அம்மாவும் சேர்ந்து போட்ட பிளான், நீ சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது பெருசாக பண்ணியிருந்தீனா கூட நானே உனக்கு அந்த போஸ்டிங்கை கொடுத்துருப்பேன், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் கேட்டினா எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கிரேஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஏமாற்றமாக போயிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாங்கை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கா. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த டேஷ் கேம் வீடியோவை ரெக்கவர் பண்ண சொல்லி ஒருத்தங்கிட்ட கொடுத்துருப்பான்ல, அவன் கூட நம்ம ஜாங் பேச்சை கேட்டு அப்படியே தப்பிச்சு போயிருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இருக்க இடத்த இவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெக்கவர் பண்ண டேஷ் கேம் வீடியோவை நம்ம ஜாங்கு கிட்ட ஃபுல்லாக அழிச்சதான் இவன் சொல்லியிருந்திருப்பான். பட் இருந்தாலும் அவன் ஒரு காப்பி போட்டு வச்சிருந்திருப்பான் போல, அந்த காப்பி இப்போ நம்ம ஹீரோ வாங்கிட்டான். அதை வாங்கி அன்னைக்கு அந்த வேலையை ஓப்பன் பண்ணி பண்ணியை உள்ள விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது நம்ம ஹாங்கோட ஒய்ஃப் தான். பட் இது வந்து ரொம்பவே லேட்டு, இப்போ எல்லாருக்குமே எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு, அதனால இப்போ இந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாங்கு அவனோட ஒய்ஃப் கடைசி அவனை விட்டு போகும்போது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாள், அந்த லெட்டரை இப்போ படிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கான். எனக்கு தெரியும்டா, நான் போனதுக்கப்புறம் நீ என்ன நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவேன், என் மேலே கோவப்படுவேன், பட் இருந்தாலும் நான் எல்லாமே பிளான் பண்ணி தான் உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன், நீயா ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலி ஆட்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருந்தாங்கல்ல அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அவங்க சொன்ன மாதிரி நீ எடுத்து பார்த்தல, அதில் நான் உன்னை ஏமாத்திட்டேன், இந்த குழந்தை வந்து உன்னோடது கிடையாது, இது வேற ஒருத்தர் மூலமாக பிறந்த குழந்தை தான், இதெல்லாம் நினைக்கும் போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் என்னோட தேவைக்காக நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அவள் பாட்டுக்கு அந்த லெட்டரில் எழுதி முடிச்சிட்டான். பட் நம்ம ஹாங் பார்த்தீங்கன்னா அதை நினச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த பக்கமாக வரா, வந்து இவங்ககிட்ட ஆறுதலாக பேச ட்ரை பண்ணுறான். பட் அவளோட ஈகோ பார்த்தீங்கன்னா தன்னோட தம்பி கிட்ட இவ்வளோ நாளாக நம்ம சண்டை போட்டே பழகிட்டோம், இப்போ திடீர்னு எப்படி நம்ம அவங்ககிட்ட ஆறுதலாக பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் அவன் அழுகிறத உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது, மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.